வெல்கம் டு ஜீவா ஸ்டே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வீட்லயே செய்யக்கூடிய ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன், கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாலை வந்து காய வச்சிடலாம், மீடியம் ஃபிளேம்ல காயட்டும். பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு அந்த ஆவி வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் இருந்தா போதும். அப்போதான் வந்து பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா ஹார்டா இருக்கும். ரொம்ப நேரம் பால் வந்து நம்ம காய வச்சுட்டோம்னா பன்னீர் வந்து ஹார்டா இருக்கும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து ஃபிளேம் வந்து லோவா இருக்கட்டும். கரண்டி போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு, இந்த ஸ்டேஜ்ல நீங்க எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் தான் சேர்க்க போறேன். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், மொத்தமா சேர்க்க கூடாது. சேர்த்துட்டு கரண்டியில ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம், அது லேசா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பாருங்க, சிறு சிறு கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. தயிர் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தடவை தயிர்ல வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க எலுமிச்சம்பழ சாறுல சேர்க்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த புளிப்பு இருக்கும், கடைசியா அதை நம்ம வந்து தண்ணி ஊத்தி அலசிட்டு தான் பன்னீரை வந்து ரெடி பண்ணணும். இப்ப பாருங்க, நல்ல மேல வந்து அந்த கட்டி கட்டியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு செகண்ட் இருக்கட்டும். இப்போ பால் நல்லா திரிஞ்சிடுச்சு, இந்த தண்ணி மாதிரி வரும் பாருங்க, லைட் கிரீன் வந்து. அதுக்கப்புறமா நம்ம கலரவே கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கட்டும், அப்பதான் நல்லா செட் ஆகி வரும். அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இங்க வந்து ஒரு வடிகட்டுற பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு மேல ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கலாம். இதை வந்து ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க, இதுக்குள்ள ஊத்திடலாம். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும். நீங்க இந்த ஸ்டேஜ்ல எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி ஊத்தி அலசி எடுக்கணும், இல்லைன்னா புளிப்பா இருக்கும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும், மேல வந்து இப்ப மூடிடலாம். மேல வந்து கொஞ்சம் கனமான ஒரு பாத்திரம் ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சிடலாம். மேல வந்து நான் சின்ன உரல் வைக்கிறேன். இது வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கணும், அப்பதான் நல்லா செட் ஆகி வரும். பன்னீர் நல்லா செட் ஆயிடுச்சு, இப்ப ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப வந்து பீசஸ் போட்டுடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அது தகுந்தபடி நீங்க போட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோன்னு ஒரு இன்டர்னல் ரிஸ்க் கூட மீட் பண்றேன். பாய்.